ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த லாங் டைம் ப்ராஜெக்ட்டு ஓமனில் கேட்டிருக்காங்க. இல்லை என்னென்ன பொசிஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்குறாங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், இதை வந்து நீங்கள் ஒரு பிக்சராக போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடலாமே, ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடியோஸோ இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பற்றி நிறைய பேர் வந்து ஹெல்ப்பர் கேட்டகரியில் இல்லை நார்மலாக வந்து ஒரு டென்த்தோ எயித்தோ இல்லை ஒரு ப்ளஸ் டூ படித்தவங்களோ இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் அந்த கேட்குற அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எதுவுமே புரியாது. ஸோ ஃப்ரெஷராக வந்து ஃபாரின் போகிறவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் புரியாது. ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே ஒரு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் யாருமே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போடுற பிக்சர் மட்டும் இல்லாமல் நான் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்காக புரியணும் அப்படின்றதுனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும், அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வழி எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அவங்களுக்கு இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க அவங்க படிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலை. ஸோ நாம் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இப்போது ஓமன் ப்ராஜெக்ட் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ்லாம் இருக்குது, அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்க டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியர் கலர் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம போகிற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 to 20 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 15 to 20 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இபிசி ப்ராஜெக்ட்ஸு இல்லைனா ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி இபிசி ப்ராஜெக்ட் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர். ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 to 15 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஓகே. ஸோ சேம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இபிசியில் இல்லை ஆயில் அண்ட் கேஸில் படிச்சிருந்தா இபிசி ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் கியூஏ இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, கியூஏ குவாலிட்டி அஷூரன்ஸில். ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 15 to 20 வருஷம் கேட்டிருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு சேம் இபிசியில் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கியூஏ இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, கியூஏ இன்ஜினியருக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஇ மெக்கானிக்கல். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இபிசியில் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் ப்ளஸ் பிளானிங் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் பிளானிங் இன்ஜினியருக்கும் பார்த்தீங்கன்னா 10 to 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இபிசி ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட்டு அப்படி இல்லைனா வித் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸோட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா பிளானிங் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலே டெஸ்டிங் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அனிசன் பார்த்தீங்கன்னா 15 to 20 வருஷம் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி, நீங்கள் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எதுவும் பிடிச்சிருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா 33 kV 132 kV இன்க்ளூடிங் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ரிலே டெஸ்டிங் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, அது இந்த மாதிரி கேவி லைன்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹைஜினிஸ்ட் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஹைஜினிஸ்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹைஜீன் சேஃப்டி இன்க்ளூடிங் ஆக்குபேஷனல் நார்ம்ஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் அந்த மாதிரி செக்டரில் இல்லை அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. ப்ரிசர்வேஷன் இன்ஜினியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 to 20 வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக்டரில் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணுங்க, லாங் டைம் ஜாப். ஸோ ஒர்க் ஃபேஸ் பிளானர் கேட்டிருக்காங்க. ஒர்க் ப்ளேஸ் பிளானர் பார்த்தீங்கன்னா அதே 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பிஇ மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஒர்க் ப்ளேஸ் பிளானிங்ல இபிசி ப்ராஜெக்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப் குவார்டினேட்டர் கேட்டிருக்காங்க. சாப் அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன்ஸ் அதாவது சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் சைடில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்ம வீடியோவில் பற்றி நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் சைடில் அக்கௌண்ட் சைடில் நிறைய வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து ஏதாச்சும் ஜாப் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு உங்களுக்கு சாப் கோஆர்டினேட்டர் அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியல் இது ஆப் தான், அது ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட பிஇ எனி டிகிரி கேட்டிருக்காங்க, 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் பிஇ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாப்பில் வந்து பிஎம் அண்ட் எம்எம் மாடல் வித் பிஆர் கிரியேஷன்ஸ், பிஆர்னா பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிஆர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் செக்டரில் சாப்பில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிசிஎம்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க, 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் பிஇல எனி பிஇ இருந்தால் ஓகே, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் சைட் எமர்ஜென்சியில் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சைட் பேஸ்டு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிடபிள்யூஹெச் வித் வேலிட் பிடிஓ கார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எனி டிப்ளமோ கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கேட்டகரிஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷனுமே வந்து ஜிஜிசி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, எஸ்பெஷலி ஓமனில் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டன்சிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான், லாங் டைம் ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ உங்களுக்கு 2 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் அக்ரிமெண்ட்ல உங்களை வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போவாங்க. இப்போ இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ற இந்த கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்டாஃபிங் சர்வீஸ். ஸோ இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்கள் ரிசியூம் சென்ட் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் ரிசியூம் சர்டிஃபிகேட்ஸ் பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேலே நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா இவங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அந்த வெப்சைட்க்கு விசிட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இவங்களோட ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, பரோடா, கொச்சி, யூஏஇ, சென்னையில் இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி சென்னை ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கேரளா இருக்கிறவங்க கொச்சி யூஸ் பண்ணிக்கலாம், மும்பையில் இருக்கிறவங்க மும்பை ஆஃபீஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஓரியன்ட் கன்சல்டன்சி தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், இவங்களோட லைசன்ஸ் வேலிடிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸில் இருக்காங்க, ப்ளஸ் வந்து இவங்க மூலயமா வந்து நான் வந்து ஒரு 2 முறை வந்து டைனாமிக் ஸ்டாஃபிங் சர்வீஸ் செலக்ட் ஆகிட்டு நான் குவைத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பரிச்சயமான கன்சல்டன்சி தான். ஸோ ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்பகமான கன்சல்டன்சி. ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட்னா ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவாங்க, சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட்னா ஓரளவுக்கு சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா எனக்கு ஓகே அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா 24 கண்ட்ரீஸுக்கு சர்வீஸ் இவங்க, 24 கண்ட்ரிக்கு வந்து இவங்க வந்து கன்சல்டன்சி மூலயமா வந்து இவங்க மூலயமா நிறைய ஆட்கள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஷட்டவுன் ஆகட்டும், லாங் டைம் ஜாப் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், ஸோ நிறைய கண்ட்ரிக்கு நிறைய செக்டாரில் இவங்க வேலைக்கு ஆள் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாப் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கவும் யூஸ் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இமெயில் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கால் பண்ணி பேசுங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் மறக்காம ரிசியூம் சென்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. மேலும் தகவல் தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வீடியோ மேக் பண்றதுக்காக நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கு, நான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்காக தான் நாங்கள் சேவை செய்ய காத்துட்டு இருக்கோம். ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே வந்து நாட் ஓன்லி பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரி, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், துபாய் இந்த மாதிரி சில எல்லா கண்ட்ரிலுமே இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வேலை இல்லாமல் யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சேனலுடைய ஒரே நோக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.